இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சீர் வரிசை தட்டு. இது எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இது வந்து மெட்டல் தட்டு. நான் வந்து மெட்டல் தட்டு எடுத்துருக்கேன். நீங்கள் தேவையானது என்னவோ அது நீங்கள் டெக்கரேஷன் பிளேட்ஸும் விற்கி இது கடையில் வாங்கிக்கலாம். கிளிட்டர், செலோ டேப்பு, அப்புறம் பிளாஸ்டிக் பேப்பர். இது மொத்தமாகவே வந்துட்டு எனக்கு, அப்புறம் இந்த கிஃப்ட்டு பேக் பண்ணுறோம்ல அந்த போ வாங்கிக்கோ, மொத்தமாகவே எனக்கு வந்துட்டு 300 தான் வந்துச்சு. இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் ஸ்ட்ரெயிட்டாகவே கம் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் பண்ணி இது இப்படி தான் ஸ்டிக் பண்ணும். என்ன பண்ண போ, ஃபுல்லாக கவர் ஆகணும் இது மட்டும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சீர் வரிசை தட்டு தான் இது பண்ண போகிறோம். இந்த மாதிரி செலோ டேப் கிடைக்கும். இது வந்து ஒரு ரூலே 10 ரூபாய் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சில்வர் தட்டில் பண்ணுறதா இருந்தால், இந்த மாதிரி சில்வர் தட்டில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தட்டு ஃபுல்லாக சுற்றிக்கணும். இந்த மாதிரி தட்டு ஃபுல்லாக சுற்றி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த மாதிரி தான். உங்களுக்கே பார்த்தா தெரியும், கிராண்ட் லுக்காக. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மட்டும் இதுக்கு மேலே நான் அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். நல்லாவே வந்து பிளாஸ்டிக் ஷீட்ஸ் தான். ஸோ நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லா உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது தெரியும். அதே நேரத்தில் ரொம்ப க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா தட்டுலையும் இதே மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி எல்லாம் பேக் பண்ணி முடிச்சோடனே லாஸ்ட்டாக இந்த மாட்டோ போ வந்து மேலே இது ஸ்டிக் பண்ணிட்டோம். போ வந்து மேலே ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி சீர்வரிசை தட்டு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.